Hi friends, welcome to Fish Aquarium. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபசூரியா கல்ச்சர் எப்படி பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி பாட்டிலில் உங்கள் அக்வாரியம் டேங்கில் இருக்கிற பழைய வாட்டரை எடுத்து ஃபில் பண்ணிக்கிங்க. ஸோ பிளாஸ்டிக் பாட்டிலில் பண்ணிங்க அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்காது. கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து சீக்கிரமாக இந்த கல்ச்சர் வந்து ஃபார்ம் ஆகும். பழைய அக்வாரியம் வாட்டரை எடுத்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பனானா லீஃப், காஞ்சி போன வாழை இலையை வந்து எடுத்து இதுக்குள்ளே வந்து உள்ளே ஃபுல்லாக போட்டுருங்க. இதில் நிறைய டைப் இருக்குது. ஸோ அதில் ஒரு டைப் தான் இந்த பனானா லீஃப் வச்சு பண்ணுறது. பனானா லீஃப் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆல்மண்ட் லீஃப் யூஸ் பண்ணிக்கிங்க. ஆல்மண்ட் லீஃப் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து ஃபுல்லாக நல்லா அமுத்தி உள்ளே வச்சுருங்க. இந்த கல்ச்சரை நீங்கள் உங்கள் பீட்டாஸுக்கு, பீட்டாவோட ஃப்ரைஸ் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு 7 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் இதை வந்து ஃபீட் பண்ணலாம். ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் மோனியா கல்ச்சர் ஃபீட் பண்ணுறதாகட்டும், டாஃப்னியா மற்றலாம் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபீடிங்காகவே வந்து இந்த இன்ஃபியூசூரியா கல்ச்சரை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பீட்டா ஃபிஷ் ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டார்டர் கல்ச்சரை வந்து நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பீட்டாஸுக்கு நீங்கள் இதை ஃபீட் பண்ணலாம். மேலே டாப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கிளாத் எடுத்து கட் பண்ணி மேலே போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க, இந்த ஸ்டார்டர் கல்ச்சர் ரெடி ஆகிறதுக்கு தயாராகிருச்சு. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்னிங் இல்லை ஈவினிங் ஏதோ ஒரு டைமு சன்லைட் படுற மாதிரி இடத்துல நீங்கள் வைங்க. டைரக்ட் சன்லைட் இல்லாமல் மார்னிங் சன்லைட்டோ இல்லை ஈவினிங் சன்லைட்டோ வந்து கொஞ்சமாக படுற இடத்துல நீங்கள் வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 3 to 4 டேஸ் வந்து நீங்கள் வச்சுட்டு இந்த கல்ச்சரை எடுத்து டார்ச் அடித்து இருட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபசூரியா வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் அதை எடுத்து உங்கள் பீட்டா ஃப்ரைஸ்க்கு டைரெக்டாக வந்து ஃபீட் பண்ணலாம். இந்த இன்ஃபசூரியாவை நம்ம நார்மலாக கண்ணில் பார்த்தா தெரியாது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு டஸ்ட் பார்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியும். வாட்டரில் ஏதோ டஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ரொம்ப சின்ன சின்னதாக மைல்டாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் நான் வந்து ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோவை இப்போ வந்து பார்க்கலாம். இதில் நான் டார்ச் லைட் அடித்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஆஃப்டர் 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் வந்து ஒரு மாதிரி ரெட் கலர் ஆன மாதிரி தெரியுது. ஸோ மேலே டாப்பில் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து கொண்டு போய் டார்ச் அடித்து பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி ஒரு ஃபில்லரோ இல்லைனா வந்து வேறு சிரிஞ்சு ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபுல்லாக எடுத்து நீங்கள் உங்கள் பீட்டா ஃப்ரைஸ்க்கு டைரெக்டாகவே ஃபீட் பண்ணலாம். நீங்கள் இதை எடுத்து ஃபீட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு ஸ்டார்டர் பண்ணிவிட்டு இந்த கல்ச்சரில் இருக்கிற வாட்டரையே கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்னும் சீக்கிரம் அந்த கல்ச்சர் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதையும் நீத்து வந்து கொடுக்கலாம். ஸோ 2-3 கல்ச்சர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பீட்டா ஃபீட் பண்ணும்போது எந்த கல்ச்சரில் ஃபஸ்ட் வருதோ அதை நீங்கள் எடுத்து உங்கள் பீட்டா ஃப்ரைஸ்க்கு எல்லாமே வந்துடலாம். ஸோ பீட்டாஸ் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைஸ்க்கு லைவ் ஃபீடிங் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா க்ரோத் ஆகும். ஸோ நார்மல் ஃபுட்டை இல்லை எக்யோ கொடுக்குற ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பீட்டாஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், சீக்கிரமாக நல்லா க்ரோத் ஆகும். இந்த ஸ்டார்டர் கல்ச்சர் க்ரோத்தாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதை நீங்கள் எடுத்து ஒரு டார்க்கான ரூமில் வச்சுட்டு மொபைல் டார்ச் ஆன் பண்ணி டாப்லேருந்து அடித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு டஸ்ட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். வாட்டரில் வந்து கிளியர் இல்லாமல் ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே வந்து அந்த இன்ஃபியூசூரியா கல்ச்சர் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் வந்து டாப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி டாப்லேருந்து உங்களுக்கு வந்து டார்ச் அடித்து காமிக்கிறேன். மேலே வந்து பாருங்கள் ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து அந்த கல்ச்சர் தான் இருக்குது. இதை நம்ம எடுத்து டைரெக்டாக வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு சிரிஞ்சில் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபீட் பண்ணிவிட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் திரும்பவும் வந்து அதுலேருந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு 7 to 14 டேஸ்க்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டர் கல்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 டைப்பில் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எதில் பெட்டர் ரிசல்ட் வருதோ அதை வந்து உங்கள் பீட்டாஸ்க்கு எடுத்து ஃபீட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாழை இலையெல்லாம் மட்டும் இல்லாமல் முட்டைக்கோஸ் வச்சு பண்ணலாம், எதை வச்சு வேணாலும் பண்ணலாம். ஆனால் கிளாஸ் பாட்டிலில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இந்த ஸ்டார்டர் கல்ச்சரை பண்ணியிருக்கீங்களா? ஸோ நீங்கள் இந்த ஸ்டார்டர் கல்ச்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் உங்களுக்கு இந்த கல்ச்சர் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.